ஓம் சக்தி. ஆன்மீக குரு அம்மா அவர்களின் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆகஸ்ட் 6-7 தேதிகளில் கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். சென்னை தாம்பரம் செங்கல்பட்டு வழியில் பெருங்களத்தூர் மேம்பாலத்தை அமைச்சர் தாமு அன்பரசன் திறந்து வைத்தார். இது தொடர்பாக செய்தியாளர் சாந்தகுமாரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சாந்தகுமார், இந்த மேம்பாலம் எவ்வளவு ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு தற்போது பயன்பாட்டுக்கு வர இருக்கு? பொதுவாகவே பெருங்குளத்தூரில் போக்குவரத்து நெரிசல்ங்கிறது அதிகமாக இருக்கும், மேம்பாலம் பயன்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அது குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? பிரியதர்ஷினி, பெருங்குளத்தூர் பகுதியில் அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதன் காரணமாக இந்த மேம்பாலம் கட்டுவதற்கான பணிகள் துவங்கப்பட்டது. இன்று பெருங்குளத்தூரிலிருந்து செங்கல்பட்டு மார்க்கமாக செல்லக்கூடிய இந்த அந்த மேம்பாலம் வந்து திறந்து வைக்கப்பட்டது. இந்த மேம்பாலத்தின் மதிப்பு 155 கோடி ரூபாய் மதிப்பிலா இந்த மேம்பாலத்தை அமைச்சர் தாமு அன்பரசன் திறந்து வைத்தார். சற்று நேரத்திற்கு முன்பாக திறந்து வைத்து முதல் பயணத்தை அவரது சொந்த வாகனத்திலேயே இந்த மேம்பாலத்தின் மீது சென்று அந்த அனுபவத்தை வந்து வெளிப்படுத்தினார். அதே போல பொதுமக்கள் இந்த மேம்பாலத்தை தற்பொழுது பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். நாளொன்றுக்கு லட்சக்கணக்கான வாகனங்கள் இந்த பெருங்குளத்தூர் பகுதியிலிருந்து செங்கல்பட்டு நோக்கி செல்லக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அதிகப்படியான போக்குவரத்து குறையதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த பாலம் திறக்கப்பட்டதனால் பொதுமக்கள் வந்து மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். காரணம், எப்பொழுது விழாக்காலங்கள், வார இறுதி நாட்கள், ஒவ்வொரு விழாக்காலங்களிலும் இந்த பெருங்குளத்தூர் பகுதி என்பது போக்குவரத்து நெரிசல் என்ற ஒரு அச்ச உணர்வோடு இந்த வாகன ஓட்டிகள் பயணிக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த மேம்பாலம் திறக்கப்பட்டது பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் ஒட்டுமொத்தமாக இந்த பெருங்குளத்தூர் மேம்பாலம் என்பது 5 வழித்தடத்தில் உள்ளது. குறிப்பாக செங்கல்பட்டிலிருந்து சென்னை நோக்கி வருவதற்கு ஒரு வழித்தடமும், அதே போல பெருங்குளத்தூரிலிருந்து ரயில்வே பாதையை கடப்பதற்காக சீனிவாச ராகவன் தெரு செல்வதற்காக அங்கு ஒரு வழிபாதை இருக்கிறது. அதே போல இப்போது தற்பொழுது வந்து நெடுங்குன்றம் பகுதிக்காக ஒரு பாலம் வந்து கட்டப்பட்டிருக்கிறது. அந்த பால பணிகள் வந்து முழுமை பெறவில்லை, அது முடிவதற்கு கிட்டத்தட்ட 6 மாத காலம் ஆகும் என்று அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்திருக்கிறார். பிரியதர்ஷன், சாந்தகுமார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. சென்னை தாம்பரம் செங்கல்பட்டு வழியில் பெருங்குளத்தூர் மேம்பாலத்தை அமைச்சர் தாமு அன்பரசன் திறந்து வைத்தார். 155 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மேம்பாலம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அமைச்சரால் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. மேம்பாலம் திறக்கப்பட்டதால் பெருங்குளத்தூரில் போக்குவரத்து நெரிசல் குறைய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை செங்கல்பட்டு பாலப்பகுதியின் நீளம் 743 மீட்டராகவும் சீனிவாச ராகவதரு பாலப்பகுதியின் நீளம் 452 மீட்டராகவும் தாம்பரம் கிழக்கு புறவழிச்சாலை பாலப்பகுதியின் நீளம் 354 மீட்டராகவும் இருக்கின்றன. இவையே பெருங்குளத்தூரின் மேம்பாலத்தின் சிறப்பம்சங்களாக கருதப்படுகின்றன. ஓம் சக்தி. ஆன்மீக குரு அம்மா அவர்களின் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆகஸ்ட் 6-7 தேதிகளில் கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம்.